ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மூன்று வெங்காயம் போல் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் நாலு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வாசனைக்காக கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரைஸோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 6 கப் தண்ணிக்கு 3 கப் அரிசி, ஓகேவா? இப்போ வந்து 2 கப் அரிசினா 4 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும், ஓகேவா? நம்ம எவ்வளோ அரிசி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மடங்கு அதிகமாக வந்து தண்ணி வைக்கணும். இதுதான் வந்து பிரியாணியோட ரைஸோட மெஷர்மெண்ட், ஓகேவா? இப்போ வந்து ஸ்பைசஸ் பார்த்துடலாம். சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன், அதே போல் வந்து உப்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், வேணும்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே. இப்போ வந்து நம்ம மசாலாவை வந்து சிக்கனோட சேர்த்து கலந்துடலாம். இப்போ 7 மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன், நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கூட ஸ்பைசஸ்லாம் பார்த்துடலாம் வாங்க. வாசனை பொருட்கள், இதுக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் உள்ள வாசனை பொருட்கள் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். 5 ரூபீஸ் பேக்கெட்டில் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ரின்ட் லியூஸ், அப்புறம் வந்து பட்டை, இந்த மாதிரி ஸ்பைசஸ் உங்களுக்கு கிடைக்கும், எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரெஷர் குக்கரை வந்து எடுத்து மேலே ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து நல்லா ப்ரெஷர் குக்கர் வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து இப்போ நம்ம பண்ணுற பிரியாணி வந்து 4-5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் வந்து இதை வந்து நம்ம வந்து போட்டுடணும். எண்ணெய் வந்து நல்லாவே சூடாகிருக்கு. அந்த ஸ்பைசஸ்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸ்பைசஸ் போட்டோன்னே நல்லா வாசனை வந்து இப்பயே வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட் இதில் போடுவோம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து போடலாம். நம்ம 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம், அது வந்து இதில் போட்டுடலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி, இப்போ வந்து எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து இன்னொரு வாட்டி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
தெரியல, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இது கூட பாத்தீங்கன்னா டால்டா சேர்க்க போலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் டால்டா சேர்க்கணும். இப்போ வந்து டால்டா போட்டதுக்கு அப்புறம் டால்டாவையும் சேர்த்து நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸோடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, கொத்தமல்லி அப்புறம் வந்து புதினா வாசனைக்காக, அதை வந்து கொஞ்சம் வந்து இதில் போடலாம், கொஞ்சம் வந்து அப்புறம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து குக் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட சிக்கன் வந்து மசாலா போட்டு வச்சிருந்த சிக்கனை எல்லாத்தையும் இதில் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா பிரியாணியில் வந்து சிக்கன் வந்து உடையாது, இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக குக் ஆகியிருக்கு, வாசனை வந்து தெரியுது. இப்போ நம்ம சிக்கன் போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கீ நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் வந்து இப்பயும் ஊற்றிக்கலாம், பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு வந்து நம்ம கொஞ்சம் தான் போட்டிருந்தோம், அதனால வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி போட போகிறோம், அதனால் வந்து 6 கப் அளவு தண்ணி வந்து ஊற்றியாச்சு. ஒரு ஜாரில் வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து வச்சுருந்ததுனால இப்போ வந்து அப்படியே ஊற்றிட்டோம். ஊற்றினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம போட வேண்டிய உப்பை வந்து நம்ம வந்து போட்டோம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் கொதி வரட்டும், அதுக்காக குக்கரை வந்து லைட்டாக மூடி வச்சுக்கலாம். தண்ணி குமுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரைஸை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக கொதி வந்திருக்கு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் வந்து பிரியாணியில் ஆட் பண்ணி ஆணும். இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா தயிர் போட்டால்தான் நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தயிர் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் தயிர் போட்டால் போதும். அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் வந்து நம்ம கட் பண்ணி அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம், அதுக்காக லெமன் கட் பண்ணிக்கலாம். அந்த லெமனோட சீட்ஸ் எல்லாம் நம்ம வெளில எடுத்துடணும்.
லெமன் பிஞ்சு விட்டால் பிரியாணி கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் லெமன். இப்போ வந்து அந்த பிரியாணியோட எசன்ஸ் வந்து அந்த லைட்டாக கொதி வரணும். பாருங்கள் ஓரளவுக்கு மேலேயெல்லாம் நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கொதி வர தெரியல, பபுள்லாம் வந்துடுச்சு. இப்போ தான் வந்து நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால இப்போ வந்து 3 கப் அளவுக்கு ரைஸ் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம எது வச்சுருக்கோம், 6 கப் ரைஸ் வந்து நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் உள்ள சிக்கன் வந்து உடஞ்சிருச்சு, ஏன்னு தெரில. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து ஃப்ரை பண்ணி போடணும் சிக்கனை, நான் அதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் இப்போ வந்து சிக்கனை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த ரைஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனை வந்து பிரியாணியோடு போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து பண்ணும்போது ஃப்ரை பண்ணியே போட்டாங்க ஸ்டார்டிங்லேயே, இப்போ வந்து உடையாது. பாருங்க எல்லாம் உடஞ்சிடுச்சு. ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 5 விசிலுக்கு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யை வந்து இதில் சேர்த்துடலாம். நெய்யை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கரை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.